ஷாஜினா வணக்கம். இந்த முறை நம்ம சீரடிக்கு போகும்போது நாம் எடுத்த புகைப்படம் இது. ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது, ஏன்னா சீரடிக்கு இன்றைக்கி போகும்போது நிறைய கோயிலுக்கு போனோம், அப்புறம் சீரடி உள்ளேயே நிறைய இடத்துல எடுத்தோம். அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வீரபத்திரர் கோயிலில் நாம் எடுத்த புகைப்படம். சிவன் தத்ரூபமாக வச்சுருந்தாங்க, உண்மையிலே பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இப்படி நம்ம ஒவ்வொரு கோயிலையும், இது கண்டோபா கோயிலில் மகள் சாபதி கூட நாம் ஃபோட்டோ எடுத்தோம். மகள் சாபதி கண்டோபா கோயில் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளேயே ஒரு பாபா இருப்பார், அந்த பாபா கூட நின்று ஒரு ஃபோட்டோ. இப்படி நாம் போன இடத்துல எல்லா இடத்துலையும் ஐ லவ் ஸ்ரீரடின்னு இருக்கும். பாபாவோட மூணாம் நம்பர் கேட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஐ லவ் ஸ்ரீரடின்னு இருக்கும், அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம். இப்படி இது ஒரு கண்டோபா கோயில். ஸ்ரீரடியை சுற்றி இருக்கிற கோயிலுக்கு போகும்போது அங்கே எடுத்தது தயாராக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த வீடியோ நிறைய போடலை நான் மற்ற கோயிலுக்கு போனதுக்கு, உண்மையிலே அப்பா அதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் அப்பா நேரம் ஒதுக்கி நாங்கள் போன கோயிலை பற்றி இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, போடுவதற்கான நேரம் இல்லை. இது கோதாவரி ஆறு, கோதாவரி ஆறு அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம். இது ஒரு சிவன் கோயில் தராம, இந்த சிவன் கோயிலை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், பாருங்கள், ரொம்ப சக்தியாக இருக்கும் அந்த சிவன் கோயில். இது சுக்கராச்சாரியார், பயங்கரமாக இருப்பார் இந்த சுக்கராச்சாரியார், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலும் பற்றியும் போடணும்னா உண்மையிலே நேரம் அப்போ எனக்கு ஒதுக்கி கொடுக்கணும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள் முதல்ல, இதற்கான வீடியோக்கும் சீக்கிரம் உங்களுக்கு வரும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.